அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் துல்ஹஜ் மாதத்தை அடையவிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக ஆரம்ப 10 நாட்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை உணர்ந்து அதிகமான அமல் இபாதத்துகள்ல நாங்கள் ஈடுபட்டு வரணும். இந்த துல்ஹஜ் மாதத்துல இன்னும் ஒரு முக்கியமான காரியம்தான் நாங்கள் குர்பானி கொடுப்பது. அதனால இந்த குர்பானி சம்பந்தமாக சுருக்கமாக சில சட்டங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாரு குர்பான் கொடுக்கறதுக்கு நாடுறாரோ அவருக்கு சக்தி இருந்தா குர்பான் கொடுப்பது அவருடைய வசதிக்கு ஏற்க கொடுக்க வேண்டிய உண்டு. யாருக்கு வசதி இருக்குதோ அவர்கள் அந்த வசதியை பொறுத்த அளவில் குர்பான் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடன் எல்லாம் வாங்கி சிரமப்பட்டு கொண்டெல்லாம் குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடாது. ஆனா யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க என்ன செய்யணும், கட்டாயமா குர்பானை வந்து கொடுத்துடணும். வசதி இல்லாதவர்கள் தன்னை வற்புறுத்தி கொள்ளக்கூடாது, வசதி உள்ளவர்கள் இந்த குர்பானை கட்டாயம் அவசியம் நிறைவேற்ற வேண்டும். அது புகாரில 955 ஹதீஸாக நாங்க பார்க்கிறோம். அப்ப யாரு இந்த குர்பானை கொடுக்கறதாக முடிவு செய்யறாங்களோ அவங்க என்ன செய்யணும், அவங்க பிறை உண்ணாம் திகதியிலிருந்து குர்பான் கொடுக்கும் வரைக்கும் நகங்களையும் முடிகளையும் கலைத்து விடக் கூடாது. இது நசாயில 4361 செய்தியாக பார்க்கிறோம். அதே மாதிரி யாரு குர்பான் கொடுக்கிறாங்களோ அவங்க பெருநாள் தினத்துலதான் என்ன செய்யணும், குர்பான் கொடுக்கணும். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிட்டு அந்த நாள்ல மஹ்ரிபுக்கு முன்பதாக குர்பானை நிறைவேற்றி கொள்ளணும். அப்ப பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக ஒருத்தர் குர்பானி கொடுத்தா அது உலகியான்ற அந்த குர்பானில அடங்காது என்றதையும் நாங்க புகாரில 954 செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் சம்பந்தமாக சொல்லும் போது அதனுடைய பிராணிகள் சம்பந்தமா சொல்றாங்க. இந்த பிராணிகளை பொறுத்தளவுல அல்லாஹ் தஆலா ஒட்டகம் ஆடு மாடு போன்ற பிராணிகளை நீங்க குர்பான் கொடுக்கிறதுக்கு தகுதியானவைகள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் 22 அத்தியாயத்துல 28 வசனத்துல சொல்றாங்க. அதே போல தெளிவாக வெளிப்படையாக விளங்கக்கூடிய குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். நொண்டி இல்லாம இருக்கணும், நோ இல்லாம இருக்கணும், ரொம்ப ஒரு மெலிவொன்று பிராணிகள் இருக்கக்கூடாது என்றதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமதியில 1417 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படைய கொம்பு உடஞ்ச ஆடுகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, குர்பான் கொடுக்க வேணாம்ன்றாங்க. அப்ப நீங்க வந்து வெளிப்படையாக தென்படக்கூடிய குறை இல்லாத சில குறைகள் இருக்கு பிராணிகள்ல, அதை அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எது வெளிப்படையா தெரியுதோ, சொன்ன விஷயங்கள்லாம் வெளிப்படையா தெரியறது தானே, அந்த வெளிப்படையா தெரியக்கூடிய குறைகள் இல்லாம குர்பானை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில பிராணிகளை காயடிச்சு வச்சிருப்பாங்க, இனப்பெருக்கம் செய்யாதவங்க வச்சிருப்பாங்க, அந்த பிராணிகள் குர்பான் கொடுப்பதற்கும் எந்த ஒரு தடையும் மார்க்கத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனால் குர்பானி பிராணியுடைய வயதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்னா என்ற நிலையில் உள்ள பிராணியை நீங்க குர்பான் கொடுங்க என்று சொல்றாங்க. அப்ப ஆடு மாடு ஒட்டகத்துல பள்ளி எதுக்கு விழுந்து இருக்குதோ அதெல்லாம் முஸ்லிம்னா என்றுவாங்க. கிட்டத்தட்ட 2 வருடம் பூர்த்தியான ஆடு மாடு அதுக்கு முஸ்லிம்னா என்று சொல்லுவாங்க. ஒட்டகமா இருந்தா அதுக்கு 5 வயதாவது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை சஹீஹ் புகாரில 5560 செய்தியில பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்னா என்ற ஒரு நிலையை அடையாத ஜது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில பிராணிகள் இருக்கும். அதாவது ஒரு 6 மாத கால குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி. இந்த பிராணியை பொறுத்தளவுல இது வந்து இவருக்கு முஸ்லிம்னா வகையை சேர்ந்த முஸ்லிம்னாவுடைய நிலையில் உள்ள 2 வயது பூர்த்தியான ஆடு மாடு இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாம், இந்த ஜதுவுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை வந்து குர்பான் கொடுக்கலாம் என்றது விளங்குது. ஆனா என்ன செய்யக்கூடாதுனால குட்டிகளை தேடி பார்த்து செய்யாம என்ன செய்யணும் என்றா முழுமையான அந்த வயசு பூர்த்தியானதையே தேடி பார்த்து குர்பான் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். இது நசாயில 4382 செய்தியில நாங்க பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குட்டியை ஈன்று பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பிராணியை அறுக்க தடை விதிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4143 செய்தி. அது பால் ஊட்டி கொண்டு இருக்க தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தா அதை நீங்க என்ன செய்யாதீங்க, குர்பான் கொடுக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. பெண் மாடுகளை வந்து பசுக்களை குர்பான் கொடுக்கறதுக்கெல்லாம் தடை வரல. எதுக்கு தடை வருதுன்னா தன்னுடைய குட்டிகளுக்கு பால் ஊட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் தான் என்ன செய்யணும்,
அதை குர்பான் கொடுக்க கூடாதுன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி பொதுவாக எந்த மிருகத்தையும் நாங்க கொடுமைப்படுத்த கூடாதுன்ற அடிப்படையில குர்பான் பிராணியையும் நாங்க கொடுமைப்படுத்த கூடாது. இந்த குர்பான ஒருத்தர் தனியாக நிறைவேற்றலாம், ஒரு குடும்பம் சார்பாக ஒருவர் ஒரு ஆடை குர்பானாக கொடுக்கலாம் என்பதற்கு இப்னு மாஜால 3147 செய்தி ஆதாரமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் சார்பாக ஒருத்தர் ஒரு ஆடை கொடுத்தாலே என்ன செய்யும், போதுமானது. இல்ல 7 பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்து குர்பான் கொடுக்க நினைத்தால் அவங்க வந்து ஒரு ஆட்டுல 7 பேர் செய்யறா இல்லாது ஒரு மாட்டுல 7 பேர் என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். ஒருத்தர் ஒரு குடும்பம் சார்பாக கொடுக்கிறதா இருந்தா தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம், தன்னுடைய செலவுல தன்னுடைய பொறுப்புல யார் இருக்கிறாங்களோ அவர்கள் சார்பாக ஒரு குடும்பம் சார்பாக ஒரு ஆடு, இதுதான் குர்பானுடைய கட்டளை. இல்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நாங்க 2-3 குடும்பம் சேர்ந்து ஒரு மாட்டுல பங்குதாரர்கள் ஆகுவோம் என்றா அதிகபட்சமா 7 பேர் என்ன செய்யலாம், ஒரு மாட்டுல பங்குதாரர்களாக வரலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. அதே ஒட்டகமாக இருந்தா 10 பேர் அளவுல நீங்க என்ன செய்யலாம், கூட்டு சேரலாம் என்ற செய்தி அபூதாவுதுல 2425 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஒட்டகத்துல 10 பேர் சேரலாம் என்றதும் திருமீதியில 1421 செய்தியாக பார்க்கிறோம். இந்த மாதிரி கூட்டாக சேர்ந்து குர்பானியை நிறைவேற்றுவதில் எந்த தப்பும் இல்லை. ஆனா கூட்டு சேருபவர்கள் பங்குகளை வந்து சமமாக தான் கொடுக்கணும், சமமாக தான் அவங்களோட பங்கு எடுத்துக்கொள்ளணும் என்றதுக்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் வரல. ஆனா 7 பேர் சேர்ந்து செய்கின்ற நேரத்தில் ஒருத்தர் குறைந்த அளவுல பங்கு கொடுப்பாருண்டா அவருடைய பங்குடைய அளவு என்ன செஞ்சிடும், பங்கு வீதம் பார்க்கும் போது வேற பங்கா மாறிடும். ஒருத்தர் வந்து ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக 70,000 என்று வைங்களே வைத்துக் கொண்டால் 7 பேர் சேர்ந்து ஒருத்தர் 10,000 வீதம் சேரணும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, 5,000 தர்றேன் எனக்கு 5,000 தரலாம் என்றாரு. அப்ப 7 பேர் 70,000 சேர்றா அவங்களோட பங்கு 7/1 வரும், 5,000 தந்தா அவரோட பங்கு எவ்வளவு ஆகும், 16/1 ஆகிடும். 7 பேர் தானே சேர சொன்னாங்க, அதுல 14 ஒரு பங்கு கொடுக்கிறது, இந்த மாதிரி குறைச்சியெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்றது விளங்குது. அதனால சமமான பங்குல கூட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குர்பானி பிராணி எதை தீர்மானித்து அந்த குர்பான்ல அவங்க பங்குகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த குர்பான் பிராணியை அறுக்கும் பொழுது கத்திகளை கூர்மையா வச்சுக்கொள்ளணும் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 3611 செய்தியில பாக்குறோம். ஒரு ஆடை அறுக்கிறதா இருந்தா அந்த ஆடை பெரட்டி அந்த ஆட்டின தலையில கூட காலை வச்சு அறுக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அறுத்திருக்கிறாங்க என்றது சஹீஹ் புகாரில 5558 செய்தியில். அத மிருகத்தை கொடுமைப்படுத்துறமா யோசிக்க கூடாது, அறுக்கும் போது சிரமங்கள் இருக்கும், அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரசூல் ஒரு கருப்பு வெள்ளையும் கலந்த இரு ஆடுகள் அறுத்த நேரத்துல அந்த தந்தைய பாதத்தை அவற்றின் களத்துல வச்சாங்க என்று செய்திகளை பாக்குறோம். அதே மாதிரி அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தான் சொல்லணும். அது சஹீஹ் புகாரில 5565 செய்தியா வருது. சில பேர் அல்லாஹ் சன்னியாசனை உபாரிக்கிறேன் அறுக்கிறான், இதுக்குல அல்லாத பேரை சொல்லி அறுக்கணும், பிஸ்மி சொல்லி அறுக்கணுமே தவிர நீ சலவாத்து சொல்லி எல்லாம் அறுக்கிற சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. அதே மாதிரி ஒட்டகமா இருந்தா அதை நிக்க வச்சு தான் என்ன செய்யணும், அறுக்கணும் என்றது சஹீஹ் புகாரில 1713 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அறுக்கும் பொழுது அதை யாரு குர்பான் கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அந்த சபையில ஆஜராகணும் என்றதெல்லாம் தேவையில்லை, கிப்லாவை முன்னோக்கி தான் அறுக்கணும் என்றதெல்லாம் நேரடியாக எந்த ஒரு சஹியான அதீசும் இல்லை. அதுகளெல்லாம் நாங்கள் கவனத்துல கொள்ளணும். ஆனா கண்டிப்பா தொழுகை முடித்த பிறகுதான் இந்த குர்பானை கொடுக்கணும். இந்த குர்பான் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் முன் வர்றாங்களோ அவங்க பெருமை அடையாம, தன்னோட தனவந்தர் நான் குர்பான் கொடுத்துருந்த பெருமை அடிக்காம, ஏழைகளுக்கு இந்த உணவுகள் போய் சேரணும் என்ற எண்ணத்துல அல்லாக்கு ரத்தமும் சதையும் போவாது, வலாக்கு அனாலும் தக்குவா வென்கும், உங்களோட இரையச்சம் தான் நல்லாவே சென்றதேன்னு நல்லா சொல்றான் என்றா அந்த இரையச்சத்தோட அல்லாக்காக வேண்டி, எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் இஸ்மாயிலையே அல்லாக்காக அறுத்து பலியிடுறதுக்கு முன் வந்தாரோ, அதே போன்று நான் இதை இஸ்லாத்துக்காக அல்லாக்காக தியாகம் செய்வதற்கு ஒரு பிராணியை நான் அறுத்து பலியிடுறேன் என்ற அந்த உணர்வோடு தக்வாவோடு அந்த குர்பானை நிறைவேற்றணும். அந்த குர்பானை நாங்க வந்து தாராளமாக என்ன செய்யலாம், யாருக்கு என்றாலும் பங்கு வச்சு கொடுக்கலாம், எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உறவினர்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட கொடுக்கலாம், யாருக்கும் இது யாரும் கொடுக்க கூடாது என்ற மாதிரிலாம் எந்த ஒரு சட்டமும் இல்லை. தாராளமாக பசித்தவர்களுக்கு கொடுங்கன்று வருது 22:36 காஃபிர் பசித்தவன் இறைச்சி சாப்பிடுறவனா இருந்து அவனுக்கும் தாராளமா என்ன செய்யலாம்,
குர்பான் இறைச்சியை நீங்க கொடுக்கலாம். மாமிசம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு சஹி முஸ்லிம்ல 3249 செய்தியில ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி யாசிப்பவர்கள், ஏழைகள், தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க. 22:36 அல்லாஹ் தஆலா சொல்றதை நாங்க பாக்குறோம். அந்த தோல் அல்லது இறைச்சி உரித்தவருக்கு கூலியா கொடுத்துடக் கூடாது, வெறுமனா சதக்காவா என்ன செய்யலாம், கொடுத்துடலாம் என்ற செய்தி புகாரில 1716 செய்தியா வருது. இந்த பிராணிகள் ரத்தத்தை தனியா சேர்த்து வச்சு சிலவங்க வேற வேற வேலை பார்ப்பாங்க, இந்த வேலையெல்லாம் செய்யாம அது நஜீசு, ரத்தம் ஹராம் என்று சொல்லி அந்த ரத்தத்தை என்ன செஞ்சிடணும், விற்றணும் என்றதும் நாங்க அல் குர்ஆன்ல பாக்குறோம். குர்ஆன்ல ரத்தம் தடை என்று வருவதனால. அதே போன்று இந்த மௌத்தா போனவங்களுக்காக வேண்டி மௌத்தா போனவங்களோட பேர்ல குர்பான் கொடுக்கலாம் என்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்ல, பலவீனமான சில செய்திகள் இருக்கிறது, ஆனா ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்ல. அதனால மௌத்தா போனவங்களோட பேர்ல குர்பான் கொடுக்க நாங்க முடியாது. உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் குர்பானுடைய கடமை இருக்கிறது, கட்டாய கடமைடா. வசதி உள்ளவர்களுக்கு கடமை, உயிருடன் உள்ளவர்களுக்கு கடமை என்றதை நாங்க விளங்கணும். ஆரம்பத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப உணவு பற்றாக்குறை இருந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 நாட்களுக்கு மேல குர்பான் இறைச்சியை வச்சுக்கொள்ளாதீங்க, அதை பங்கிட்டு சொல்லி சொல்லி இருந்தாங்க. ஆனா பிறகு வசதி வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஏண்டா 3 நாளைக்கு மேல வைக்க வேணாம்டாங்கடா, சேமிச்சு வச்சு ஏழைகளுக்கு போகாதுன்றதுனால அவசரமா விநியோகம் செய்யறதுக்காக வேண்டி. பிறகு மக்கள் செழிப்பாடுங்க நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா நீங்க எத்தனை நாள் என்றாலும் இறைச்சியை வச்சு சாப்பிடலாம் என்ற செய்தியை, அந்த சலுகையை வழங்குறாங்க. இது புகாரில 5423 செய்தியா வருது. இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு நம்முடைய குர்பான்களை திருக்குர்ஆன் அடிப்படையிலும் நபிமொழிகள் அடிப்படையிலும் இறையச்சத்தின் அடிப்படையிலும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.